ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விஜய் ஃப்ரம் வடசட்டி. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு ஷூட் பிளான் பண்ணியிருந்தோம், பட் சடனாக இன்னொரு ஷூட் ஒரு சப்ஸ்கிரைபர் சஜஸ்ட் பண்ண இடம். ஸோ அங்கே ட்ரை பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். தோசை ஐட்டம்ஸு, முட்டை தோசை, அந்த மாதிரி ஐட்டம்ஸு. இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோப் காலேஜில் மசக்காளிப்பாளையம் ரோடு இருக்குது, அந்த ரைட் எடுத்தோன்னே உள்ளார வந்தீங்கன்னா எஸ்பிஎஸ் கிராண்ட் இருக்கும், அதுலேருந்து நெக்ஸ்ட் ரைட் மேனகா பேக்கரி பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இவரோட ஃபோன் நம்பரு, லொக்கேஷன் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுறேன். லொக்கேஷன் லிங்க் கஷ்டம், ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இவரோட ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறோம், லெட்ஸ் கோ. அண்ணா, இது எத்தனை நாளாக பண்ணிட்டுருக்கீங்கண்ணா? கண்ணே, இது ஒரு 20 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் கண்ணே. இதே இடத்துலங்களா? இதே இடத்துல இல்லை கண்ணே. ஓகே. திருப்பூரில் 10 வருஷம், இப்போ கோயம்புத்தூர் வந்து 10 வருஷம் ஆச்சு. உங்களோட மெயின் ஐட்டம் என்னென்னா? மெயின் ஐட்டம் வந்து எனக்கு எல்லா தொழிலுமே நல்லா தெரியும். இங்கே உங்களோட ஸ்பெஷல் ஐட்டம்? இங்கே வந்து ஸ்பெஷல் ஐட்டம் வந்து ஆனியன் ரோஸ்ட்டு, பூண்டு தோசை, பொடி தோசை, நெய்ப்பொடி, முட்டை வீச்சு, முட்டை ஊத்தப்பம். இதெல்லாம் ஸ்பெஷல் தான். ஓகே. உங்கள் நேரம்னா டைமிங் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க? கண்ணு 7 மணிக்கு ஆரம்பித்தமாக்க நைட்டு 11 மணிக்கு முடிச்சிடும். 11 மணிக்கு முடிச்சிருவீங்க? முடிச்சிடும். ரைட், நன்றிண்ணா. ஆ, நன்றிண்ணா. சேர்க்கலாம். ஃபஸ்ட் ஐட்டம் நம்ம ட்ரை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா முட்டை ஊத்தப்பம். ஊத்தப்பம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ சிக்கன் கிரேவியோடு கொடுத்தாரு. மைல்டான எக் ஊத்தப்பம். இது பார்த்தீங்கன்னா கல் தோசை ஸ்டைலில் போட்டார். போட்டுட்டு நல்லா முட்டையை மேலே ஃபுல்லாக போட்டார் லேயரிங்காக, சூப்பராக இருக்குது. சிக்கன் கிரேவி அட்டகாசமாக இருக்குது உங்கள்ட்ட, நல்லா மைல்டாக இருக்குது. உள்ளுக்குள்ள ஆனியனெல்லாம் அந்த ஆம்லெட் மாதிரி ஃபீல் கொடுக்குது, நல்லாயிருக்கு. ப்ளஸ் இங்கே வந்து திண்ணை இருக்குது, திண்ணையில் உட்காந்து சாப்பிட்டு நிறைய நல்லாச்சு. ஸோ அந்த ஒரு ஃபீலும் நல்லாயிருக்கு. அடுத்த ஐட்டம் ட்ரை பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் தோசை. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் கிரேவி, நார்மலாக அந்த இது மேலே ஊற்றுனாங்க இல்லையா ஊத்தப்பத்துக்கு, அந்த கிரேவி வித் தோசை உள்ளார வச்சுட்டு அப்படியே வித் தேங்காய் சட்னி. நல்ல ஒரு சிக்கன் தோசை, தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் தேங்காய் சட்னி நார்மலாக உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ஸ்லலாம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் காரசாரமாக போடுவாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் இருக்குது, நல்ல ஒரு சிக்கன் தோசை. நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு. ஏற்கனவே தேங்காய் ட்ரை பண்ணேன். ஸோ இவங்களோட புதினா, இந்த சட்னி கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது புதினா ஃபீல் கம்மி விட அந்த நிலக்கடலை, அந்த தாலோட ஃபீல் அந்த ஸ்டைலில் நல்லா இருக்குது. பூண்டு ஃப்ளேவர் மைல்டாக இருக்குது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு டேஸ்ட்லேயுமே அது தெரியுது. அப்படியே இவங்க கொடுத்துருக்க தக்காளி சட்னியும் எடுக்கிறேன்.
இது ஆக்சுவலி தக்காளி தொக்கு. நம்ம ஊரில் தக்காளி சட்னிங்கிறாங்க. அதனால் தக்காளியெல்லாம் நல்லா தொக்கு மாதிரி பண்ணி, அது கொஞ்சம் தேங்காய் தக்காளி தொக்குங்கன்னா உண்டான புளிப்பு, வெங்காயம் லைட்டாக ஜஸ்ட் அந்த தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த புதினா சட்னி தான் இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. தோசை நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து முட்டை வீச்சு, கடைசியாக ஐட்டம். இது எங்கேருந்து ஓப்பன் பண்ணுறதுனே தெரில, சென்ட்ரல்லேருந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே ஓகே, இல்லை இல்லை, முட்டை எடுத்துகிட்டு வெஜ்ஜு நீட்டான முட்டை வீச்சு, உள்ளுக்குள்ளே லைட்டாக சிக்கன் குருமா போட்டார், டேஸ்ட்டாக இருக்குது. மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கு, நீட்டாக போட்டிருக்காரு. ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்குண்டான ஸ்டைல் முட்டை வீச்சு, வெஜ் குருமாவோட நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நாலு ஐட்டம் தான் சாப்பிட்டோம், ஏன்னா இன்னொரு ஒரு ஷூட் முடிச்சுட்டு வந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஊத்தப்பம், நல்ல ஒரு ஆம்லெட் ஸ்டைலில் கல் தோசை ஸ்டைலில் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தோசை, பூண்டு தோசை ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃப்ளேவரிங் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அந்த புதினா சட்னி, இவங்களது அந்த மிஸ் பண்ணக்கூடாத ஒரு சட்னி, சூப்பராக இருந்தது. தேங்காய் சட்னி நல்லா இருந்தது, சிக்கன் குருமா நல்லா இருந்தது, எல்லா ஐட்டமுமே நல்லா இருந்தது. பட் இது ரெண்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ப்ரைஸ் டீட்டெயில்ஸு லொக்கேஷன் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஆக்சுவலி இந்த கடை வந்து நாங்கள் ஒரு ஷூட் முடித்தோம், ஸோ அவர் வந்து சஜஸ்ட் பண்ணார் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கடை ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன ஹிடன் ஸ்பாட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரமோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.